அப்படின்னு கேட்டீங்கன்னா நெட்ஒர்க்கிங் தான். ஸோ நெட்ஒர்க்கிங் அப்படின்னு யார்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், பிகாஸ் இப்படி தான் சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்து நெட்ஒர்க்கிங் கிடையாது. ஐ மீன் இது நெட்ஒர்க்கிங் தான், பட் நெட்ஒர்க்கிங் தான் என்னன்னு கேட்குறப்போ இது சொல்றது கரெக்டான ஆன்சர் இல்லை. ஸோ நெட்ஒர்க்கிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்கிங்கை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு குட்டி கதை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நாட்டில் வந்து ஒரு ராஜா இருக்காரு. ஸோ இன்னொரு நாட்டிலையும் ஒரு ராஜா இருப்பார் இல்லையா. ஸோ இந்த நாட்டில் இருக்க ராஜா வந்து ஒரு தகவல் வந்து இந்த நாட்டுக்கு வந்து அனுப்பணும்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு மெசஞ்சர்னு ஒருத்தருங்க இருப்பாங்க. ஸோ அந்த மெசஞ்சர் கிட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு அந்த ராஜா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு திருப்பி வந்து இங்கே வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஆத்தென்டிகேஷனுக்கும் வைசி வர்சா இப்படி தான் நடந்துட்டு இருக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் நெட்ஒர்க்கிங்ல பார்த்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ ரெண்டாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கம்ப்யூட்டரும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குது, அதாவது இந்த ஏ கம்ப்யூட்டர்லேருந்து பி கம்ப்யூட்டருக்கு வந்து ஃபைல்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஈத்தர்நெட் கேபிள் இருக்கும் இல்லையா, ஸோ அது மூலயமா வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. இதே வந்து இந்த ஏ கம்ப்யூட்டர்லேருந்து வேற ஏதோ ஒரு ஆஃபீஸோ இல்லைனா ஒரு பக்கத்து ரூமில் இருக்க கம்ப்யூட்டருக்கு வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா மல்டிபிள் ஈத்தர்நெட் போர்ட்ஸ் வந்து அங்கே இருக்கணும். ஸோ அது வந்து காஸ்ட்டும் வந்து வேஸ்டேஜ் தான். ஸோ அப்போதான் வந்து இந்த நெட்ஒர்க்கிங் கான்செப்ட் உள்ள வருது. அதாவது ஒரே டைம்ல வந்து ஒரு மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி சென்ட் பண்றது அப்படின்ற க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தான் வந்து நெட்ஒர்க்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெட்ஒர்க்கிங்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோபாலஜிஸ் பார்க்க போறோம். ஸோ டோபாலஜிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடுக்கு எப்படி வந்து வாஸ்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இங்கேதான் வந்து சமையல் ரூம் இருக்கணும், ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிஸ்டம் ஒரு சிஸ்டம் வந்து ஒரு பிசிக்கலா என்ன பேட்டர்ன்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கணும் அப்படின்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்ல போறதா வந்து டோபாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பஸ் டோபாலஜி பத்தி பார்த்துடலாம். ஸோ பஸ் டோபாலஜி பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து ஒரு பேக் போன் இருக்கும், இந்த பேக் போனை சுற்றி வந்து சிஸ்டம்ஸ் வந்து இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த நடு பேக் போனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டோட்டல் நெட்ஒர்க் வந்து டவுன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம்னா, ஒரு பஸ் டிரைவர். ஸோ ஒரு பஸ் டிரைவர் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கும் போது அவர் தான் வந்து ஒரு டெஸ்டினேஷன் கொண்டு போக போறாரு இல்லையா. ஸோ அவருக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பஸ் வந்து ஓடாது. இதே வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிங் டோபாலஜி. ஸோ இந்த ரிங் டோபாலஜியில் என்னன்னா, சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது ஒரு ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் பக்கத்தில் ரெண்டு நெய்பர்ஹுட் சிஸ்டம் வந்து இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா டோக்கன் ரிங் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டோபாலஜி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பஸ் சொல்லியாச்சு, நெக்ஸ்ட் ரிங் சொல்லியாச்சு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டோபாலஜி. இந்த ஸ்டார் டோபாலஜி பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து ஒரு ஸ்விட்சோ இல்லை ஹப்போ வந்து இருக்கும். ஸோ அதை சுற்றி வந்து சிஸ்டம்ஸ் வந்து இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் டோட்டல் நெட்ஒர்க் வந்து டவுன் ஆகிடும். ஸோ அடுத்த டோபாலஜி வந்து நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரீ டோபாலஜி. ஸோ ட்ரீ டோபாலஜி வந்து ரெண்டு கான்செப்ட் வந்து உள்ளடங்கியிருக்கு. ஸோ இந்த ட்ரீ டோபாலஜி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ நீங்கள் ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மொபைலில் வந்து உங்களுக்கு அப்கிரேடட் வெர்ஷன் வருது அப்படின்னா, லாஸ்ட்டாக அந்த வெர்ஷனில் இந்த பக்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபோனில் வந்து உங்களுக்கு அது இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்ரீ டோபாலஜிக்கு முன்னாடி இந்த பக்ஸ், அதாவது அந்த எரர்ஸ்லாம் வந்து இந்த ட்ரீ டோபாலஜியில் வந்து அதை மினிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டோபாலஜியில் வந்து ரெண்டு டோபாலஜி வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஸ். ஸோ இந்த ரெண்டு டோபாலஜி ஒன்றா சேர்ந்தது தான் ட்ரீ டோபாலஜி. ஸோ இந்த ட்ரீ டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்டார் டோபாலஜியில் டேட்டா வந்து ரெக்குயர் ஆகிடும். ஸோ ரெண்டு டோபாலஜி வந்து இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டோபாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷ் டோபாலஜி. இந்த மெஷ் டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பாயிண்ட்ல இதுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதான் வந்து மெஷ் டோபாலஜி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னான்னா, ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நிறைய ரவுட்டர்ஸ் தாண்டி தான் வந்து போக இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ரவுட்டர்ஸை வந்து நீங்கள் மெஷ் டோபாலஜிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டோபாலஜி. ஹைப்ரிட் டோபாலஜி என்னென்னா, இப்போ சொன்னேன் நான் எல்லா டோபாலஜியும் ஒன்றா சேர்ந்தது தான் வந்து ஹைப்ரிட் டோபாலஜி. அண்ட் ஸ்டார் டோபாலஜிக்கு சொல்ல வந்துட்டேன். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னீங்கன்னா, உங்களோட ஆஃபீஸ் இல்லைன்னா எங்கன்னா எடுத்துக்கலாம், பில்டிங் எதில் இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ எல்லா சிஸ்டமே வந்து லேண்ட் கேபிள் மூலிமா உங்களுக்கு வந்து ஸ்விட்சில் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கூட நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்கிங். ஸோ இதில் வந்து அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் நெட்ஒர்க்கிங் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் வந்து ரிலையபிள் அப்படின்னா நம்பகத்தன்மை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன். ஸோ உங்களுக்கு டேட்டா எவ்ரி டைம் நீங்கள் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ உங்களுக்கு டிக் காமிக்கும். அதே மாதிரி இமெயில் நீங்கள் சென்ட் பண்ணுறப்பையும் வந்து உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் காமிக்கும். மெசேஜ் ஹஸ் பீன் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் ஹஸ் பீன் சென்ட்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங் பண்ண முடியும்.
பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து மல்டிகாஸ்டிங் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சிஸ்டம், அதாவது நான் இப்போ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்கிறேன், ஸோ ஆஃபீஸில் என் சிஸ்டம் இருக்குன்னா நான் வந்து ஆஃபீஸில் இருக்கிற சிஸ்டமை வீட்லேருந்து ஆக்சஸ் பண்ணனால என்னால் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, பட் மோஸ்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் வந்து அது வந்து எனி டெஸ்க் இல்லைனா டிவியர் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஆக்சஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நெட்ஒர்க்கிங்கான ஒரு மெயின் அட்வான்டேஜஸ்னே சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங் ஃபார் எவர்.